நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனத்தில் வந்து BS6 அப்டேட்டோட புதிய பைக் வந்து லான்ச் ஆயிருக்கு. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2019 150cc ரகத்தில் மட்டும் அதிகமாக விற்பனை ஆயிருக்க பைக் எது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம் வந்து HF டியூலக்ஸ் பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 100cc ரகத்தில் வந்து மார்க்கெட் ஷேரில் வந்து ஒரு 60% பங்குகளை வந்து கைவசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விலை குறைவான சூப்பரான பைக் தான் பார்த்தீங்கன்னா HF டியூலக்ஸ். இந்த HF டியூலக்ஸ் பைக்ஸில் வந்து BS6 அப்டேட்டோட வந்து இப்போ புதிய பைக் வந்து புதிய பெயிண்ட் ஸ்கீமோட புதிய கிராஃபிக்ஸோட இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சிசி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து 100cc பைக் தான். ஆனால் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வசதி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா ஒரு 10 விதமான சென்சாரை பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு 150cc அதற்கு மேலே இருக்கக்கூடிய பைக்குகளில் தான் சென்சார்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இந்த டியூலக்ஸ் பைக்கில் எல்லாமே வந்து சென்சார்ஸாக வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹை டென்சைல் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணும் பொழுது வந்து வெயிட் வந்து குறையும், அதே நேரம் வந்து நீடிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த புதிய விஷயத்தையும் வந்து செஞ்சுருக்காங்க. வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியண்ட்டில் வந்து பைக் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து நார்மல் வேரியண்ட்டு. நார்மல் வேரியண்ட்டோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 55,925 ரூபாய். அடுத்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா i3S தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க, ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம். அந்த வேரியண்ட்டோட விலை வந்து 57,250 ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பவர் பார்த்தீங்கன்னா 7.94 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 8.05 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னோ ப்ளூ மற்றும் ஹெவி கிரே வித் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர் ஆப்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. அதனால் ஒரு 100cc ரகத்தில் பார்க்கறதுக்கு வந்து டீசெண்டாகவும் இருக்கணும், ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், மைலேஜும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா HF டியூலக்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 150cc ரகத்தில் வந்து அதிகமாக விற்பனையான பைக் எது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 பைக் உடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் வந்து 9வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யமகா நிறுவனத்தில் வந்து MT15 பைக் வந்து இருக்குது. இந்த பைக் வந்து நவம்பர் 2019 1516 பைக் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஹோண்டா எக்ஸ்பிளேட் வந்து இருக்குது, இது வந்து 1872 பைக் வந்து விற்பனை ஆயிருக்கு. 7வது இடத்துலேயும் வந்து ஹோண்டா தான் இருக்குது. ஹார்னட் பைக் இருக்குது, ஹார்னட் பைக் வந்து 2578 பைக் வந்து விற்பனை ஆயிருக்கு. 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி ஜிக்ஸர் பைக் இருக்குது, 3602 பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 5வது இடத்துல வந்து யமகா R15 இருக்குது, 3824 பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனிகான் பைக் இருக்குது, 7672 பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா FZ பைக் இருக்குது, 17344 பைக் வந்து விற்பனை ஆயிருக்கு. 2வது இடத்துல வந்து அப்பாச்சி பைக் இருக்குது, 29668 பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150 பைக் இருக்குது. இதுதான் வந்து இந்த 150cc ரக மார்க்கெட்டில் வந்து அதிகமாக விற்பனை ஆகிருக்க பைக்கு. நவம்பர் 2019 33933 பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. இப்போ சொன்ன 9 பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா யமகா MT15 வந்து 2019 தான் வந்து லான்ச் ஆனது. மீதி இருக்கக்கூடிய 8 பைக்குகளுமே வந்து 2018 வந்து விற்பனையில் இருந்த பைக்குகள். அந்த 8 பைக்குகளில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 பைக் மட்டும்தான் கடந்த வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதில் ஒன்று வந்து FZ, இன்னொன்று வந்து ஜிக்ஸடு. மீதி 6 பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷத்தில் வந்து சேல்ஸ் வந்து கடுமையாக வந்து அடி வாங்கியிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.